நம்ம கற்பம் தமிழால் சிவில் மெக்கானிக்கல் இசி ட்ரிபிள்இக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இனி பார்த்தீங்க அப்படின்னா ஏஐயில் இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையுமே நான் மேப் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரே கான்செப்ட் தான் வரும். ஸோ அதை எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ண போகிறேன். தட் வில் பி லைக் குயிக் ரிவிஷன் ஃபார் யூ. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் கிட்ட வந்ததுனால அதை நான் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் செஷன். ஸோ ஃபார் திஸ் கைண்ட்லி ஜாயின் இன் அவர் டெலகிராம் குரூப். ஸோ கற்பம் தமிழா டெலகிராம் குரூப்பில் அஃபிஷியல் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில். ஸோ இப்போ சாயிலில் நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் சரி, இப்போ சாயில் வந்து எப்படி ரெசிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரென்த்லையாக ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ சாயிலோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் படிச்சிருப்பீங்களா, அதுதான் ஷியர் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவேன். ஸோ சாயிலுக்கான ஸ்ட்ரென்த் வந்து ஷியர் ஸ்ட்ரென்த். ஸோ இப்படி அப்ளை ஆகிற லோடு வந்து, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்னு வைங்களேன், அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து லோடு அப்ளை ஆகுது அப்படின்னா சாயில் எப்படி ரெசிஸ்ட் பண்ணுனா ஷியர் மூலியமாக தான் ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ யூ மேட் ஹவ் ஹியர் திஸ் ஃபேமஸ் இக்வேஷன், டவு இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் சிக்மா இன் டு டேன் ஃபை. ஸோ அப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் எதை பொறுத்திருக்கு, அந்த சாயிலை பொறுத்திருக்கு. இந்த சாயில் வந்து கிளேயா இல்லை கிரேவலா, வேறு என்ன இருக்குது, சில்ட்டு, மீடியம் சேண்ட், ஓகே. ஸோ அந்த சாயிலை பொறுத்திருக்கு ஷியர் ஸ்ட்ரென்த்து. அப்புறம் அதில் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்திருக்கு. அப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனை பொறுத்திருக்கு. ஸோ இந்த ஈக்வேஷன் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து மூணு விஷயத்தை பொறுத்திருக்கு. ஒன்று வந்து கொகஷன். கொகஷன்னா அது கிளேயில் இருக்கும், கிளேயில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் கொகஷன். ஸோ கொகஷனில் சாயில் அது எது வரும், கிரேவல் ஃபைன் சாண்ட் வரும். சிக்மான்றது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், கரெக்டாக. ஸோ இதை பொறுத்திருக்கிறது தான் ஷியர் ஸ்ட்ரென்த்து. ஸோ ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். மூணு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் ஷியர் டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து வெயின் ஷியர் டெஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட். இது ரெண்டும் நம்ம லேபில் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. இது வந்து டைரெக்டாக ஃபீல்டில் பண்ணலாம் வெயின் ஷியர். திஸ் இஸ் ஃபீல்டு டெஸ்ட், டைரெக்டாக சைட்டில் பண்ணுறது. இது சைட்னா ஃபீல்டில். இது ரெண்டும் லேபில் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டைரக்ட் ஷியர் டெஸ்ட்டும் ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட்டும். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டாக பார்க்கலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அகைன். திஸ் கான்செப்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி எக்ஸாம். ஸோ வில் டிஸ்கஸ் தட் கான்செப்ட்ஸ் நவ். ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட் யூ லுக் அட் தி டைரக்ட் ஷியர் டெஸ்ட். ஓகே, டைரக்ட் ஷியர் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும். இந்த ஸ்கொயர் பாக்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் பை 6 சென்டிமீட்டர். இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம்னா நான் சாயில் சாம்பிளை ஃபில் பண்ணிடுவேன். சாயில் சாம்பிளை ஃபில் பண்ணிட்டு இங்கே என்ன கொடுப்போம்னா வீல் அப்ளை தி லோடு, வீல் அப்ளை தி லோட் லைக் திஸ். ஸோ அந்த பாக்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாக இப்படி ஸ்லைட் பண்ணலாம், பாதி பாதியாக இருக்கும். ஸோ இதை சேர்த்தேன்னா அப்படி ஒரு பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டாக வரும். நான் என்ன பண்ணுவேன்னா அதை லோட் கொடுப்பேன். ஸோ நான் லோட் கொடுத்தா என்ன ஆகும், அந்த சாயில் வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகும், கரெக்டாக. ஏன்னா ஒரு சர்டைன் லிமிட் மேலே அது லோடை தாங்க முடியாது. ஸோ அட் சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைம் வாட் வில் ஹேப்பன், தி சாயில் வில் ஃபெயில் இன் ஷியர். நான் தர்றது வந்து நார்மல் லோடு, ஆனால் அது ஃபெயில் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷியரில் ஃபெயில் ஆகும். ஓகே, தட் இஸ் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில். சாயில் வந்து எப்போதுமே இதில் ஃபெயில் ஆகும்னா ஷியரில் தான் ஃபெயில் ஆகும். ஓகே, ஸோ இதை பற்றி பியரிங் கெப்பாசிட்டியில் படிப்போம் இன்னும் இன்டெப்த்தாக. ஸோ ஷியர் இஸ் த மேஜர் ஸ்ட்ரென்த் பேராமீட்டர் ஃபார் தி சாயில். ஸோ நான் லோட் வந்து நார்மலாக தரேன், ஆனால் அது எப்படி ஃபெயில் ஆகுனா ஷியரில் ஃபெயில் ஆகும். ஷியர் ஃபெயிலியர்னா என்ன சார் அப்படின்னா சாயில் வந்து இப்படி கட்டாயம் ஃபெயில் ஆகும், இப்படி இருக்குது அப்படின்னா இட் வில் ஸ்லைட் அவே அண்ட் ஃபெயில், தட் இஸ் ஷியர் ஃபெயில்வர். இப்போ இதில் என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன ட்ராபேக் இருக்குது இந்த டெஸ்ட்டில் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து ஃபெயிலியர் பிளேனை முன்னாடியே வந்து கணிச்சு வச்சுருப்பாங்க. அதாவது ஃபெயிலியர் பிளேன் இஸ் டிட்டர்மைண்டு அப்படின்னா, இதான் சாயில் சாம்பிள்னால் இப்படி தான் ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டெஸ்ட் படி. அது சாத்தியமே கிடையாது. ஒவ்வொரு சாயிலுக்கும் ஃபெயிலியர் பிளேன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், கரெக்டாக. எந்த இடத்துல வீக்காக இருக்கோ அந்த இடத்துல அந்த சாயில் ஃபெயில் ஆகும். ஆனால் டைரக்ட் ஷியர் டெஸ்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
ஃபெயிலியர் பிளேன் வந்து ஹரிசாண்டலாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. தட் இஸ் ராங் கரெக்ட். வை? பிகாஸ் ஃபெயிலியர் பிளேன் வந்து எந்த ஆங்கிளில் வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், இட் மேபி அட் அலாங் எனி பிளேன். ஏன்னா எங்கே வீக்காக இருக்கோ அதில் ஃபெயில் ஆகும் ஆப்வியஸாக. தட் இஸ் அ மேஜர் ட்ராபேக் வி ஆர் ஹேவிங் வித் டைரக்ட் ஷியர் டெஸ்ட். அப்புறம் வந்து இது ஒரிஜினலாக சாயில் வந்து, இப்போ சாயில் வந்து ஒரிஜினலாக ஃபீல்டில் வந்து எந்த அளவுக்கு லோடு, ஃபீல்டு கண்டிஷனில் எப்படி லோடு அப்ளை ஆகுதோ அதே மாதிரி இங்கே லோடு அப்ளை ஆகுனா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தியரிட்டிக்கல் லோட் மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சாயில் இதே மாதிரி தான் லோட் அப்ளை ஆகுனா கண்டிப்பாக கிடையாது. தட் இஸ் அந்த செகண்ட் ட்ராபேக். ஸோ வாட் இஸ் த செகண்ட் ட்ராபேக்? சாயில் வந்து ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் வந்து லோடு வந்து எப்படி எடுத்துக்குதோ அதே மாதிரி இங்கே லோடு வந்து லோட் கண்டிஷனை சிமுலேட் பண்ண முடியல டைரக்ட் ஷியர் டெஸ்ட்டில். தட் இஸ் த நெக்ஸ்ட் ட்ராபேக். அடுத்து வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ண முடியாதுன்னா ட்ரைண்ட் அன்ட்ரைண்டு கண்டிஷன் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ட்ரைண்ட் அன்ட்ரைன்னா தண்ணி, அதாவது ஐ காண்ட் யூஸ் தி சேச்சுரேட்டட் சாயில் சாம்பிள் இயர். ஸோ ஒரு ஈரப்பதம் உள்ள சாயில் சாம்பிளை வச்சு என்னால் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் ஷியர் டெஸ்ட். அண்ட் இது கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ இந்த அகைன் ஐ ரிப்பீட். ஸோ வாட் இஸ் த சாம்பிள் சைஸ்? இந்த பாக்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் பை 6 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ஷியர் டெஸ்ட். ஓகே ஃபைன், ஃபைல் மூட் நெக்ஸ்ட் டெஸ்ட். இப்போ டைரக்ட் ஷியர் டெஸ்ட் வந்து எந்த டைப் ஆஃப் சாயில் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் சூட்டபிள் ஃபார் கோர்ஸ் கிரெயின்டு சாயில். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். டைரக்ட் ஷியர் டெஸ்ட் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, கோர்ஸ் கிரெயின்டு சாயிலுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும். கோர்ஸ் கிரெயின்டு சாயில். ஸோ கோர்ஸ் கிரைண்ட் சாயில்ன்றது எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்? 75 மைக்ரான் சீவில் அந்த சாயில் எடுத்து சீவ் பண்ணிங்க அப்படின்னா 50% மேலே ரீட்டைன் ஆகிடுச்சுன்னா அது என்ன, இந்த சீவிலே 50% மேலே ரீட்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து கோர்ஸ் கிரைண்ட் சாயில் கரெக்டாக இல்லை? 50% மேலே பாஸ் ஆகிடுச்சு, மோர் தென் 50% ஆஃப் த சாயில் பாசஸ் த்ரூ தி 75 மைக்ரான் சீவ். ஸோ அந்த 75 மைக்ரான் சீவ் வச்சு நீங்கள் சல்லடாது, அது இதை வந்து சலிச்சிங்க அப்படின்னா 50% மேலே ரீட்டைன் ஆச்சுன்னா அது கோர்ஸ் கிரெயின்டு, 50% மேலே அது பாஸ் ஆகிடுச்சுன்னா அது ஃபைன் கிரெயின் கரெக்டாக. நீ சாயில் கிளாஸிஃபிகேஷனில் படிச்சிருப்பீங்க, ஃபைன் கிரெயின்டு சாயில், ஃபைன் கிரெயின் சாயில். ஸோ அப்போ எனக்கு கோர்ஸ் கிரெயின் சாயில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் எங்கே? டைரக்ட் ஷியர் டெஸ்ட்டுக்கு. ஓகே, தட் இஸ் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ டிமெரிட் என்னென்ன சொன்னேன், டைரக்ட் ஷியர் டெஸ்ட்டில் முன்னாடியே ஃபெயிலியர் பிளேன் வந்து முன்னாடியே வந்து ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் தப்பு. அந்த சாயில் வந்து எந்த ஓரியன்டேஷனில் வேணால் ஃபெயில் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சாயில் வந்து ஃபீல்டில் லோடு எப்படி ஆக்ட் ஆகுதோ, ஃபீல்டுனா ப்ராக்டிக்கலாக. ஸோ அதே கண்டிஷன் வந்து இதில் கொண்டு வர முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. திஸ் ஹஸ் ஃபெயில்டு டு வாட் பிரிங் தி சேம் எஃபெக்ட் ஆஃப் தி சாயில் தட் இஸ் அண்டர் கோயிங் தி எஃபெக்ட் இன் த ஃபீல்டு. ஸோ சாயில் ஃபீல்டில் என்ன எஃபெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதை வந்து டைரக்ட் ஷியர் டெஸ்ட் கொண்டு வரல. ஸோ தீஸ் ஆர் தி ட்ராபேக்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், தட்ஸ் இட். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணவே முடியாது. ஸோ போர் வாட்டர் ப்ரெஷர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஸோ இப்போ சாயிலில் வந்து தண்ணி இருக்குது, சாயிலுக்குள்ளே இதான் சாயில் வாங்கி அது வாய்ட்ஸ், இது சாயில் பார்ட்டிக்கிள், சாயில் பார்ட்டிக்கிள் நடுவில் இருக்கிறது வாய்ட்ஸு. ஸோ வாய்ட்ஸ்குள்ளே இருக்கிறது போர் வாட்டர் கரெக்டாக. ஸோ இப்போ லோட் தந்தேன் அப்படின்னா அந்த போர் வாட்டர் என்ன ஆகும்? தட் வில் பி ப்ரெஷர்டு கரெக்டாக, அதுதான் அந்த போர் வாட்டர் ப்ரெஷர்னு சொல்லுவேன். இப்போ டைரக்ட் ஷியர் டெஸ்ட்டில் நான் என்ன சொன்னேன், ஒரு சாயில் வந்து சேச்சுரேட்டடாக இருந்தால் சேச்சுரேட்டடாக என்ன ஈரப்பதத்தோடு இருக்க சாயிலை டெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கப்போ நான் அந்த போர் வாட்டர் ப்ரெஷர் எப்படி மெஷர் பண்ண முடியும்? அந்த போர் வாட்டர் ப்ரெஷர்ன்றது எங்கே வரும் அப்படின்னா, ஒன் இன் கேஸ் ஆஃப் சேச்சுரேட்டட் சாயில். ஸோ தட் இஸ் அ நெக்ஸ்ட் ட்ராபேக். ஸோ நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, வி காண்ட் ஃபைண்ட் தி போர் வாட்டர் ப்ரெஷர். தட் இஸ் அ நெக்ஸ்ட் ட்ராபேக். ஸோ போர் வாட்டர் ப்ரெஷர் கண்டுபிடிக்க முடியாது. So direct shear test, apart from that, the two points, and again, yes, that's it. So that is about this test. So direct shear test, now we'll move to this vane shear test.
ஓகே ஃபைன். லிசன் இயர். ஸோ வெயின் ஷியர்னால் ஒன்றும் இல்லை, இது மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா, அது ரொட்டேட் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிரவுண்ட் சர்ஃபேஸில் போயிட்டு இந்த டிவைஸ் வச்சு என்ன பண்ணுவோம்னா, ரொட்டேட் பண்ணி அந்த சாயில் வெள்ளெடுப்பேன். ஸோ அந்த டிவைஸ் என்ன பண்ணுவோம்னா, அப்படி இன்சர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுவேன். ஸோ அது பிளேடு மாதிரி இருக்கும். இந்த சாயில் வந்து ஸ்ட்ராங் ஆனிச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக ரொட்டேட் ஆகாது, கரெக்டாக. இந்த சாயில் இஸ் வெரி ஸ்ட்ராங், திஸ் பிளேட் ஓன்ட் ரொட்டேட் தட் மச் ஈஸி. ஸோ இப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, அதிக டார்க் கொடுக்கணும். டார்க்னா என்ன, மொமெண்ட் அலாங் இசட் ஆக்சிஸ், கரெக்டாக. ஸோ இதுதான் இசட் ஆக்சிஸ் அப்படின்னா, இதுதான் வந்து என்ன, மொமெண்ட் அலாங் இசட் ஆக்சிஸ் இஸ் டார்க். ஸோ நான் டார்க் கொடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மொத்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டை உள்ளே இறக்குவோம் அப்படி. ஸோ இப்போ நான் எந்த அளவுக்கு டார்க் தரணும், டார்க் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன மீனிங்னா, இந்த சாயலுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், கரெக்டாக. தட் இஸ் காமன் சென்ஸ். இல்லை ஈஸியான, ஈஸியாகவே சுற்றுது, ஈஸியாகவே நல்லா டார்க் கொடுத்து இந்த சாயலுக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியுது அப்படின்னா என்ன மீனிங், இந்த சாயலுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் ஆப்வியஸாக என்ன ஆகும், அந்த பிளேடு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ சிம்பிள் லாஜிக். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா. ஸோ எந்த அளவுக்கு நான் டார்க் தரணும், டார்க் ஈஸியாக நான் தர முடியுது, இந்த டார்க் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னா, ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து கம்மி, அந்த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில் இஸ் லோ அப்படின்னு அர்த்தம். இதே வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்புறீங்க, அந்த பிளேட் இறங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, இட் இண்டிகேட்ஸ் தட் அந்த சாயிலுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் அதிகமாகச்சுன்னா அப்புறம் டார்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், டார்க் வில் ஆல்சோ இன்க்ரீஸ், தட் இஸ் அ கான்செப்ட். ஸோ என்ன கேட்பாங்கன்னா, எக்ஸ்பிரஷன் கேட்பாங்க. இதை நான் எப்படி டிரைவ் பண்ணுவேன்னா, டார்க் யூஸ் பண்ணி தான் டிரைவ் பண்ணுவேன். ஐ வில் டிரைவ் திஸ் எக்ஸ்பிரஷன் பேஸ்ட் அப்பான் தி டார்க், பட் தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். இதில் என்ன கேட்பேன்னா, ஃபார்முலா தான் கேட்பான். So the expression is T is equal to pi d square into Cu into H by 2 plus, no, it's not the expression, Cu is equal to Madhilita. Cu is equal to T by pi d square H by 2 plus D by 6. This is correct. Listen here. ஸோ அதை நான் மாற்றி எழுதிட்டேன், சியூ டியு எப்படி எழுதுறேன் பாருங்கள். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு சியூ இன்டு வாட், பை டி ஸ்கொயர், பை இன்டு டி ஸ்கொயர் இன்டு ஹெச் பை டூ ப்ளஸ் டி பை சிக்ஸ். ஓகே, இல்லை சியூன்றது என்ன அப்படின்னா, சாயிலோட கொகஷன். டீன்றது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த டயா, திஸ் டயா, ஹெச் இஸ் ஹைட். ஓகே, ஸோ இந்த இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து எப்போ வந்து அப்ளிகபிள் அப்படின்னா, ஸோ கீழே இருக்க பார்ட்டு, இந்த ரெண்டு பார்ட், ஓகே, இந்த ரெண்டு பார்ட்டுமே ஷியரில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இந்த மேலே இருக்க சாயில் அப்புறம் கீழே இருக்க சாயில் ரெண்டுமே வந்து, வென் போத் தி ஃபேஸஸ் ஆஃப் த சாயில் டேக்ஸ் பார்ட் இன் ஷியர், திஸ் இஸ் த எக்ஸ்ப்ரெஷன், பை டி ஸ்கொயர் ஹெச் பை டூ ப்ளஸ் டி பை சிக்ஸ். இதே ஒரே பார்ட் மட்டும்தான் இருக்குது, இதை நான் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே ஃபேஸ் மட்டும்தான் ஷியரில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னா, இதில் ஃபார்முலா ஒரு சின்ன சேஞ்ச் வரும். இல் கெட் தட் அஸ் டி இஸ் ஈக்குவல் டு சி யூ இஸ் ஈக்குவல் டு வாட், டி பை பை டி ஸ்கொயர் ஹெச் பை டூ ப்ளஸ் டி பை டுவெல் வரும், சிக்ஸுக்கு பதிலாக டுவெல் வரும். ஸோ இது வந்து எப்போனா, வென் போத் தி பார்ட் டேக் பார்ட் இன் ஷியர், திஸ் இஸ் வென் ஒன்லி ஒன் பார்ட் டேக் பார்ட் இன் ஷியர். ஸோ வேன் ஷியர் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக ஃபீல்டு கண்டி ஃபீல்ட்லேயே நான் டேரெக்டாக டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் அ ஃபீல்டு டெஸ்ட், கண்டிப்பாக எல்லாம் லேபில் பண்ணியிருப்பீங்க இந்த டெஸ்ட். ஸோ திஸ் இஸ் அ ஃபீல்ட் டெஸ்ட், அகெயின் திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் சேச்சுரேட்டட் கிளே, இன்டாக்ட் சேச்சுரேட்டட் கிளே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கிளே வந்து ஈரப்பதத்தோடு இருந்துச்சுன்னா, அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா, இந்த வேன் ஷியர் டெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். திஸ் வேன் ஷியர் டெஸ்ட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் இன்டாக்ட் சேச்சுரேட்டட் கிளே. அப்புறம் வேன்ஷியர் டெஸ்ட் வந்து நான் என்ன பண்ணலாம்னா, டைரெக்டாக ஃபீல்ட்லேயே டெஸ்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா, யா, தட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் இன்டாக்ட் சேச்சுரேட்டட் கிளே, தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி வேன்ஷியர் டெஸ்ட். இல்லை என்ன பாசிபிள் க்வெஸ்சன் அப்படின்னா, இது கேட்கலாம், இந்த எக்ஸ்பிரஷன் கேட்கலாம் அப்படின்னா, அது என்ன டைப் ஆஃப் டெஸ்ட்டுன்னு கேட்கலாம் அப்படின்னா, அது எதுக்கு அப்ளிகபிள்னு கேட்கலாம். ஸோ எதுக்கு அப்ளிகபிள்னா, இன்டாக்ட் சேச்சுரேட்டட் கிளே. ஓகே, so this is about the vein shear test. Now we'll move to the next important test, that is triaxial compression test. That is very important.
Okay. So we'll move to the next test. That is triaxial compression test. So but triaxial compression test எப்படி நடக்கும்னா, so இது experimental arrange, soil specimen வந்து cylindrical shape ல இருக்கும். So இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இருக்கும். Okay, so this will be under water. So water குள்ள இருந்துச்சுனா எல்லா direction லயும் pressure இருக்குமா? So அப்ப இது soil specimen னா இங்க pressure act ஆகும், sigma 3 இங்க act ஆகும், again sigma 3, again sigma 3. எதனாலனா water pressure. இது சுத்திலும் sigma 3 இருக்கும். இத இதா சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமன் அப்படின்னா வாட்டர் ப்ரெஷர் வந்து சுற்றிலாம் ஆக்ட் ஆகும் கரெக்டாக. சிக்மா த்ரீ, அகெயின் ஹியர் சிக்மா த்ரீ, சிக்மா த்ரீ, சரியா? ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னா ஒன்லி பை வாட்டர் ப்ரெஷர். ஸோ வாட்டர் ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் இந்த சாயில் ஸ்பெசிமனில் இப்படி ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சாத்தியும். ஸோ எல்லா டைரக்ஷனில் என்ன ஆக்ட் ஆகுது, சிக்மா த்ரீ ஆக்ட் ஆகுது. இது இல்லாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐ வில் அப்ளை டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி, ஐ வில் அப்ளை டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி, நார்மலாக லோட் கொடுப்பேன். ஸோ அப்போ இதில் இது மேஜர் ஸ்ட்ரெஸ், மேஜர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா த்ரீ ப்ளஸ் சிக்மா டி, கரெக்டா? ஸோ மேஜர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லேட்ரல் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ். அப்போ டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, சிக்மா ஒன் மைனஸ் சிக்மா த்ரீ. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயில் வந்து ஃபீல்டில் எப்படி லோடு வந்து அண்டர்கோ பண்ணுதோ, லோடு எடுத்துக்குதோ ஃபீல்டில், அதே மாதிரி இதே இடத்துலையும் என்ன ஆகுனா, திஸ் சாயில் ஸ்பெசிமன் வில் ஆல்சோ பி சப்ஜெக்டட் டு லோட் விச் எக்ஸிஸ்ட் இன் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸில் சாயில் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன லோடு எடுத்துக்குதோ அதே கண்டிஷனாக எந்த டெஸ்ட் கொண்டு வரும் அப்படின்னா, ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட் கொண்டு வரும். ஸோ இப்போ இந்த லேட்ரல் ப்ரெஷரை நான் எப்படி கொண்டு வரும் அப்படின்னா, பை யூஸிங் தி வாட்டர், கரெக்டாக? தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்புறம் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன, போர் வாட்டர் ப்ரெஷரை மெஷர் பண்ணலாம். ஸோ போர் வாட்டர் ப்ரெஷர், போர் வாட்டர் ப்ரெஷர் கேன் பி மெஷர்ட், போர் வாட்டர் ப்ரெஷர் கேன் பி மெஷர்ட். தட் இஸ் அ வெரி வெரி குட் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ட்ராக்ஸியல் கம்ப்ரஷன் டெஸ்ட். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சாயில் வந்து வாட்டர் ப்ரெஷர் தரதுனால வால்யூம் சேஞ்ச் ஆகும், கண்டிப்பாக வால்யூம் சேஞ்ச் ஆகும்ல. பாய்சான் எஃபெக்ட், வாட் இஸ் பாய்சான் எஃபெக்ட், ஒரு டைரெக்ஷனில் வந்து லென்த்து, ஒரு டைரெக்ஷனில் டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்னொரு டைரெக்ஷனில் என்ன ஆகணும், டைமென்ஷன் ஷுட் டிக்ரீஸ், அதுதான் பாய்சான் எஃபெக்ட், கரெக்டாக? ஸோ இந்த பாய்சான் எஃபெக்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படிச்சிருப்பீங்க, பாய்சான் ரேஷியோ அப்படின்ட்டு. ஸோ இந்த பாய்சான் எஃபெக்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா, திஸ் வில் அண்டர்கோ தி வால்யூம் சேஞ்ச் அண்ட் தி சேஞ்ச் இன் டைமென்ஷன். ஓகே, ஸோ இட் இஸ் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இப்போ ஹைட் பை டயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட் இஸ் 76 சென்டிமீட்டர், அந்த டயாமீட்டர் 38 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ஹைட் பை டயா ரேஷியோ பாருங்கள், ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமன் பை டயா எவ்வளோமா, 76 பை 38, தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த ஹைட்டும் டயாவும் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா 2. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ 2ன்ற ரேஷியோவில் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, த சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமன் ஷுட் பி இன் சச் ஏ வே தட் ஹைட் பை டயாமீட்டர் ரேஷியோ ஷுட் பி வாட், இட் ஷுட் பி 2. ஓகே, நவ் எஸ் நவ் வில் சீ த எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே,
ஓகே லிசன் இயர் இப்போ வந்து சாயில் வந்து வெர்ஜ் ஆஃப் ஃபெயிலியரில் இருக்குன்னு வைங்களா. வெர்ஜ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னா ஃபெயில் ஆக போகுது அப்படின்னு இருக்கும். இப்போ சாயில் இஸ் அட் வெர்ஜ் ஆஃப் ஃபெயிலியர். அப்போ நான் என்ன யூஸ் பண்ணலாம்னா பிளாஸ்டிக் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் யூஸ் பண்ணுவேன். பிளாஸ்டிக் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் என்ன சார் அது அப்படின்னா சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா த்ரீ டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் டூ சி டேன் ஆல்ஃபா எஃப். ஸோ திஸ் இஸ் பிளாஸ்டிக் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் which is applicable for soil when it is at verge of failure. So sigma 1 is equal to, so sigma 1 endra dena deviator stress plus lateral stress. Okay, so tan square alpha f endra dena failure plane and the soil vandu endha angle la fail agudhu. Okay, so if you look at alpha f will be 45 degree plus pi by 2. So endha angle la fail avum appadina 45 degree plus pi by 2 la da adu fail avum abindranga. இல்லை பை பை டூன்றது ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். பை பை டூ இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஓகே ஸோ தீஸ் ஆர் தி ஈக்குவேஷன்ஸ் யூ யூஸ். இப்போ இந்த ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட்டு மூணு கேஸில் நடக்கும் எப்படி இப்படின்னு பார்க்கலாம். ஸோ திஸ் வீ கேன் கண்டக்ட் இன் த்ரீ ப்ராசிபிள் கேசஸ். யூ லுக் அட் தட் லெசன் இயர். இப்போ ஃபஸ்ட் ஒன் இஸ் கன்சாலிடேட்டட் அன்ட்ரைண்ட் டெஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கன்சாலிடேட்டட் consolidated drained test கடைசியாக இருக்கிறது வந்து அன்கன்சாலிடேட்டட் அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரைண்ட் டெஸ்ட் அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரைண்ட் டெஸ்ட். ஓகே ஸோ நவ் லிசன் இயர். ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் சாயில் சாம்பிள் ரைட். ஸோ இந்த சாயில் சாம்பிளில் என்னென்ன லோட் ஆக்ட் ஆகுது சிக்மா த்ரீ சிக்மா த்ரீ சிக்மா த்ரீ சிக்மா த்ரீ இன் அடிஷன் டு திஸ் சிக்மா டி சிக்மா டி கரெக்டா சிக்மா டி அண்ட் சிக்மா டி. இப்போ வெறும் கன்ஃபைனிங் ப்ரெஷர் மட்டும் அதாவது செல் ப்ரெஷர்னு சொல்லுவேன். இந்த சிக்மா த்ரீ என்னன்னு சொல்லுவேன்னா சுற்றி ஆக்ட் ஆகினால கன்ஃபைனிங் ப்ரெஷர் இல்லை செல் ப்ரெஷர்னு சொல்லுவேன். ஸோ செல் ப்ரெஷர் மட்டும் ஆக்ட் ஆகிறத நான் ஸ்டேஜ் ஒன்னு சொல்கிறேன். அதாவது இங்கே பாருங்கள் தான் சாயில் சாம்பிள்லாம் சிக்மா த்ரீ சிக்மா த்ரீ சிக்மா த்ரீ அகைன் சிக்மா த்ரீ. ஸோ இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா இது என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டேஜ் ஒன். ஓகே ஸோ செல் ப்ரெஷர் ஆர் என்ன மட்டும் ஆக்ட் ஆகணும் கன்ஃபைனிங் ப்ரெஷர் கன்ஃபைனிங் ப்ரெஷர் ஆர் செல் ப்ரெஷர். ஸோ இது மட்டும் ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்டேஜ் ஒன்னு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ். டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ்னால் என்னம்மா சிக்மா டி. ஓகே இன் அடிஷன் டு சிக்மா டி. ஸோ சிக்மா த்ரீ ஏற்கனவே ஆக்ட் ஆகுது. இப்போ டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுற ஸ்டேஜை வந்து அதான் சொல்லுவோம்னா ஸ்டேஜ் டூ. ஸ்டேஜ் டூ இது ஸ்டேஜ் ஒன். ஸோ ஸ்டேஜ் டூ வந்து என்னம்மா டிவியேட்டர் டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் ஸ்டேஜ் ஸ்ட்ரெஸ் ஸ்டேஜ். ஸோ இப்போ ஸ்டேஜ் ஒன்னில் வந்து சி ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்னு பிரிச்சுட்டேன். ஸ்டேஜ் ஒன்னில் வந்து
வெறும் கன்ஃபைனிங் ப்ரெஷர் மட்டும் கன்சிடர் பண்ணுவேன். ஸ்டேஜ் டூவில் வந்து கன்ஃபைனிங் ப்ரெஷர் அலாங் வித் டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸை கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இது வந்து கன்சால்டேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவேன், இது ஷியர் ஸ்டேஜ்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த மூணு டெஸ்ட்டையும் ஆப்ரேட் பண்ண போகிறோம், புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூ. ஸோ ஸ்டேஜ் ஒனில் கன்ஃபைனிங் ப்ரெஷர் இல்லைனா செல்ஃப் ப்ரெஷர் மட்டும் ஆக்ட் ஆகும், ஸ்டேஜ் ஒனில் ஸ்டேஜ் டூவில் டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ் சேர்ந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் அது கன்ஃபைனிங் ப்ரெஷர் ஸ்டேஜ்னு சொல்கிறேன், அது டிவியேட்டட் ஸ்ட்ரெஸ் ஸ்டேஜ்ன்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன் நடக்கும், இந்த இடத்துல வந்து ஷியர் நடக்கும். இப்போ இதை பொறுத்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, நவ் ஃபஸ்ட் இஸ் கன்சால்டேட்டட் அன்ரைண்டு டெஸ்ட், சரியா? ஸோ ரெண்டு ஸ்டேஜ் சொன்னால் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூ. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு வால்வ் இருக்கும், அதை திறந்திங்கன்னா தண்ணி ட்ரெயின் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டேஜ் ஒனில் வந்து ஸ்டேஜ் ஒன்னு கன்சால்டேஷன் ஸ்டேஜ், கன்சால்டேஷன் ஸ்டேஜில் வந்து வால்வ் வந்து ஓப்பனாக இருக்கும், வால்வ் ஓப்பனாக இருக்கும். ஆனால் ஷியர் ஷியர் ஸ்டேஜில் வால்வ் வந்து க்ளோஸாக இருக்கும், புரியுதா? ரெண்டு ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு வந்து வால்வ் வந்து திறந்துருவேன், அடுத்து வந்து வால்வ் வில் பி க்ளோஸ். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ கன்சால்டேஷன் ஸ்டேஜில் வால்வை திறந்து வச்சு ஷியர் ஸ்டேஜில் மூடிட்டிங்கன்னா அது கன்சால்டேட்டட் அன்ட்ரைன்ட் டெஸ்ட். ஓகே, இதே கன்சால்டேட்டட் ட்ரெயின் டெஸ்ட்னா ஸ்டேஜ் ஒன்லேயும் வால் வந்து ஓப்பனாக இருக்கும், அதே மாதிரி ஸ்டேஜ் டூலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வால் வில் பி ஓப்பன், வால் வில் பி ஓப்பன். ஸோ ரெண்டு கேஸ்லேயும் வால் ஓப்பனாக இருக்குது, கன்சல்டேஷன் ஸ்டேஜ்லேயும் ஓப்பனாக இருக்குது, அப்புறம் ஷியர் ஸ்டேஜ்லேயும் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து கன்சால்டேட்டட் ட்ரைண்டு டெஸ்ட். ஓகே, கன்சால்டேட்டட் ட்ரைண்டு டெஸ்ட். ஸோ லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்கன்சால்டேட்டட் அன்ட்ரைன் டெஸ்ட், இது வந்து ஸ்டேஜ் ஒனில் வால்வை க்ளோஸ் பண்ணி வச்சு ஸ்டேஜ் டூவில் வந்து வால்வை ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா திஸ் இஸ் அன்கன்சால்டேட்டட் அன்ட்ரைன்டு டெஸ்ட். ஸோ இதான் நான் சொல்லுவேன்னா அன்கன்சால்டேட்டட் அன்ட்ரைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட். இது எல்லாமே எதில் வரும்னா ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட்டில் தான் வரும். ஓகே, so that is about this test. Okay, now we'll see the special case of this triaxial compression test. There is a special case one irukku, adu paapom. லெசன் இயர். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசிசி அப்படின்னு சொல்லுவேன், தட் இஸ் அன்கன்ஃபைன்ட் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட். அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட். சி லெசன் இயர். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுது, வெறும் டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்லி டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் வில் ஆக்ட் அண்ட் தி செல் ப்ரெஷர் ஆர் கன்ஃபைனிங் ப்ரெஷர் வில் பி ஜீரோ. செல் ப்ரெஷர் ஆர் கன்ஃபைனிங் ப்ரெஷர் வில் பி ஜீரோ. ஸோ அப்படி இருந்ததுன்னா என்னது, தட் இஸ் அ யூசிசி. ஸோ அந்த கேஸ் வந்து சிக்மா த்ரீ ஜீரோ ஆச்சுன்னா அந்த கேஸ்க்கு ட்ரையாக்சியல் கம்ப்ரெஷன் டெஸ்ட் வில் பி சேஞ்சு டு அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட். ஓகே, ஸோ அப்போ அதில் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் எது, டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ். ஸோ இஃப் த சாயில் இஸ் அட் வெர்ஜ் ஆஃப் ஃபெயிலியர், வாட் இஸ் தி இக்குவேஷன்? சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா த்ரீ டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் டூ சி டேன் ஆல்ஃபா எஃப், கரெக்டா? ஸோ அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட்னா சிக்மா த்ரீ ஜீரோவா,
So, sigma 1 is equal to 2C tan alpha F. See, again, this is applicable for fully saturated clay. Okay, this is not suitable. Only for cohesive soil. So, fully saturated clay, alpha F is equal to 45 degree plus pi by 2. So, if it is fully saturated clay, angle of internal friction 0. Okay, angle of internal friction 0 now, alpha F and 45 degree. So, again, sigma 1 is equal to 2C tan of 45 degree. Okay, alpha F on the 45 degree. Tan 45 degree is 1. So, you will get sigma 1 is equal to 2C or C is equal to QU by 2. Sigma 1 is equal to unconfined compression strength. So, sigma 1 rather than deviated stress, correct? Major stress or deviated stress. This is what I am saying. Unconfined compressive strength. So, QU is equal to 2 times C. But C is equal to n number QU by 2. This is very important. This exam like keep. So, this is applicable only the clay is fully saturated. Fully saturated, the equation use panna. Clay vandu fully saturated illanaalum enna equation varuna sigma 1 is equal to 2C tan 45 degree plus pi by 2. So this is important. Okay. Or vela pi 0 aichu fully saturated anchina this will reduce to what? Sigma 1 is equal to 2C or C is equal to QU. Sigma 1 is equal to QU. Correct? Unconfined compression test. So C is equal to QU by 2. Okay. So these are the results of unconfined compression test. This is very important. This is the So that's it. So in next session I will show you the graphs. So graphs and the capanga. Lavaranar Gabdina graph rigger. Plus Kempton pore water pressure rigger. Apart from that graphs, okay. I will show that graphs. Graphical method is a triaxial compression test. I will explain in next class, okay, not now. So, if you have the experiment in the formula, next session I will explain the graphs, okay. Thank you.